ಏನ್ ತಂಬಿ ವಿಶ್ವನಾಥ ನೋಡಿದ್ದಾನೆ? ಅಮ್ಮ ವಿಶ್ವನಾಥ ನೋಡಿದ್ದಾನೆ. நான் சொன்னதும் கேக்கும். பார்க்கலாமா? 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 பார்க்கலாம். எங்க வெடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? அது இந்த மறைனுக்கு தெரியல பாரு. ஆமா, நீ யாருமா? பேரு செல்வி. பேப்பர்ல நீங்க போட்ட திருமண விளம்பரத்தை பார்த்து அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன். அவ யாரு? அவ ஏன் அவ்வளவு வெக்கப்படுறா? மூஞ்சி புடிந்து அவதான் பொண்ணா? இல்ல சார், இப்ப எங்க அக்கா அப்ளிகேஷன் போட்டது நான் தான். என்ன பாக்குறது கூட உங்க ஃப்ரெண்ட மெட்ராஸ் அனுப்பியிருந்தீங்களே, அவர் வந்து ஒண்ணு சொல்லலையா? ஆமா ஆமா, அனுப்பியிருந்தேனே. வந்து என்ன சொன்னா? உங்களை நேரா பார்த்துட்டு அப்புறமா முடிவு சொல்ல அவசரம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. நன்னா பாத்துட்டே இல்லையா? என்ன முடிவு பண்ண? என்ன பிடிச்சிருக்கா? உங்க குழந்தைங்கள பிடிச்சிருக்கு, வெளியில பார்த்தேன், வீட்டையும் பிடிச்சிருக்கு. போக போக உங்களையும் பிடிக்கும் நினைக்கிறேன். போக போகத்தானா? உடனே சட்டுன்னு பிடிக்கலையா? என்ன மூஞ்சிய பாரு, மூஞ்சி இவர் சுட்ட என்ன? இதுவேலும் சத்தம் வச்சா நீ அதை செஞ்சுடுவ. என் ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னீங்க, இவனா? ஆமா, இவர் தான். அந்த பாவி ஃப்ரெண்ட் இல்ல, பாட்டியே அவன் தான். கல்யாணம் பண்ணிக்க போறவன் போய் சொல்லிருக்கா திருட. வாமா வா. அந்த விளம்பரம் இவரா கொடுத்தது, எனக்கு இஷ்டம் இல்ல. போட்டோவை பார்த்தேன், ஏதோ பாவமா தோணிச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது தேட முடியுமான்னு பார்க்கத்தான் உன்னை சந்திக்க வந்தேனே தவிர கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல இல்ல. இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன், என் குழந்தைகளை நல்லா கவனிச்சு பாத்துக்க. ஏண்டா அப்போ ஆத்துக்காரி போச்சு இல்லையா? வெறும் ஆயா குடுத்தானா? பைத்தாரா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாருமா, வறுமையினாலதான் வயசானவனுக்கு வாழ்க்கைப்பட துணிஞ்சேன்னு நீ உண்மையை சொன்ன. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் ஒரு பொய்ய சொன்ன உனக்கு வரவழைக்க. ஆமா, எப்ப வேலையில சேரலாம்? என்ன தயக்கம்? சரின்னு சொல்லு. நாங்க எங்க தங்கணும்? ஏன் வீட்லயே தங்கிக்கலாம். வேண்டாங்க, நாங்க அவுட்டோர்ஸ்லயே தங்கிக்கிறோம். வெரி குட். அக்கா அக்கா
அது எங்க பாஷ தாய கட்டறனா தாய கட்டற தாயம் வந்தா எவ்வளவு ஒண்ணு அதா நீங்க கூப்பிட்டு அனுப்பினத குழந்தை வந்து சொல்லிச்சு. ஆமா ஆமா, நான் தான் நல்லா சொல்லி அனுப்பிச்சேன். செல்விய குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படிப்பட்ட புனிதமான பெண்மையின் அரவணைப்பு தான் என் குழந்தைகளுக்கு தேவைப்பட்டு. அதை அவ செஞ்ச பாக்கியம் தாங்க. இனிய நீங்க அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு வேலைக்காரி, அவ கூடவே ஒரு பெரிய சுமை. நாங்க அவுட் ஹவுஸ்ல இருக்கிறதாங்க. அப்ப இனிமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? என் மூத்த பிள்ளைக்கு செல்வியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறமும் அவள் வேலைக்காரின்னு சொல்லுவிய? மூத்தவங்க கிட்ட பெண் கேட்கறதானே முறை. அதான் வந்து கூப்பிட்டுச்சு. என்னமா சொல்ற? இவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியே தாங்கிக்கிற சக்தி கூட எனக்கு இல்லையோன்னு தோணுதுங்க. முதல்ல நீ செய்ய வேண்டியது செல்வியோட அபிப்பிராயத்தை கேட்டு என்ன சொல்லலாம். செல்விக்கிட்ட இப்ப கேட்க வேண்டாங்க. பையனை முதல்ல வருவாங்க, மத்தது நான் பாத்துக்கிறேன். எனக்கு கூட வணக்கம். வணக்கம். என்ன பேரு? செல்வி. அசல் தமிழ் பேர். எந்த ஊர்? மெட்ராஸ். அசல் ஊர் மெட்ராஸ். கோடம்பாக்கம். அங்கதானா? ராணி, உங்க அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அவரும் ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்லுமா இந்த மூஞ்சில. சின்னேஜமா, வந்தவுடனே காஃபி காஃபின்னு ஆளா பரப்பீங்களே. காஃபி இருந்தாலே போதும். நீ தான் என்னமோ வேற வேலை பார்க்கணும் அடம் பண்ற. செல்வி, ஏற்கனவே சந்திச்சிருக்கியா? எப்போ? எப்படி? ஒரு மிருகமா சந்திச்சிருக்கேன். இப்பதான் சந்திச்சோம். சும்மா அது போட்டுக்கிட்டு தமாஷ் பண்ண அதுதான் சொல்றாங்க. ரொம்ப புத்திசாலி. பிரசாத், சுருக்கமா சொல்றேன், செல்விய நீ தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ, என்ன பாத என்ன போய் கேட்டுக்கிட்டு. உங்க வார்த்தைய என்னைக்காவது தொட்டே பேசிருக்கேன. உங்களுக்கு எசுனா எனக்கு எசுதாப்பா. ஠ீக ஹை, ஠ீக ஹை. அப்ப நீ என்ன பதில் சொல்ல போற? மௌனம்தான் இதுக்கு பதில். தேவையில்லை, பதில் சொல்றேன். அப்ப சொல்லு, என் பையன் எப்படி இருக்கான்?
சரியான வில்லன் மூஞ்சி. காபி 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 கொண்டு வாடா. நீயா காபி கொண்டு வர்ற? ஐயோப்பா, இப்போ நீ ஆயாம வந்திருக்கல்ல. ஆனா ஹானரபுள் ஆயா. நீ என்ன அயோக்கியன்னு சொல்லுவிய? அது உண்மையா இருந்தா ஆண்டவ அயோக்கியன் பக்கம் தான் பாத்தியா? இல்லையா தப்பிச்சு போன கிளி வேடம் வீட்டுக்குள்ளேயவா வந்து சேரும். என்ன சொன்ன? வில்லன் மூஞ்சியா? ஆனா வில்லனுக்கு வாழ்க்கை பட போற முதல் கதாநாயகி நீ தான். சரித்திரம் எப்படியெல்லாம் திரும்பது பார். நில்லுடி. என்னடி முறைக்கிற? காஃபி கொண்டு வந்து கொடுத்தா நின்னு கப்பன் சாஸ்திரம் வாங்கிட்டு போனோம். அதுதான் இந்த வீட்டு பழக்கம். உன்னை பார்க்க வந்துட்டு எதிர்பாராம என்ன பார்த்ததும் ஏற்பட்ட அதிர்ச்சியா இருக்கும். சாப்பிட வரீங்களா? எஸ் 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 எஸ். இல்ல சாப்பிட வர மாட்டேன். இன்னையில இருந்து உண்ணாவிரதம். எதுக்காக? நீதான் முடிவை சொல்ல மாட்டேங்கிறிய, அதுக்காக. எதை பத்தி? என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி தான். உங்க பையனியா? சரி சரி, உன் பாஷையிலே சொல்றேன். அதான் அந்த வில்லன் மூஞ்சி
வில்லன்னு தெரிஞ்சப்புறம் எப்படி இங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ என்ன அவன வில்லன் வில்லன்னு நிஜமாவே சொல்றியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா? பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே? அப்படி என்ன செஞ்சிட்டான்? புலி தலைய போட்டுட்டு பயமுறுத்தனா? அப்பா நான் பயந்தே போயிட்டேன். வாங்க சாப்பிட போலாம். அதுதான் நடக்காது. நீ சம்மதம்னு சொன்னாதான் நான் சாப்பிட வருவேன். நான் சம்மதிக்க முடியாத நிலையில இருக்கேன். ஏன்னு சொல்லு. ஆயிரம் காரணம் இருக்கலாம். சரி, நான் ஒத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லு போதும். நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஓ எஸ் கேள. சுபத்ரா எனக்கு மூத்தவ, அவளுக்கே உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? என்ன வளர்த்தவ வாழ்க்கையே வீணா போயிட்ட. அப்புறம் எனக்கு ஏன் சார் கல்யாண காட்சி எல்லாம்? இத ஒரு காரணமா நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல சார், எங்க அப்பா அம்மா இருந்தபோது எனக்கு 2 வயசு. அதுல இருந்து எங்க அக்கா என்ன தரையிலே விடல. இடுப்புலையும் நெஞ்சிலையும் மாத்தி மாத்தி சுமந்து என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்கா. அப்படிப்பட்ட எங்க அக்காவை ஒரு சுமையா நான் எந்த நேரத்திலும் நினைக்க கூடாது இல்லையா? அந்த எண்ணத்தை உண்டாக்குற எந்த சூழ்நிலைக்கும் என்ன நான் ஆளாக்கிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது என் அகராதிலே கிடையாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ பாவம், உன் சிஸ்டர் இப்படி அநியாயமா போயிருக்க வேண்டாம். ஐ ஆம் சாரி செல்வி. எனக்கு இரக்கமே இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு இனிமேதானே ஒரு துணை தேவை, அது ஏன் நானா இருக்கக்கூடாது? சரி, நான் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறியோ சொல்லு, அப்படியே நடந்துக்கிறேன். என்னையே எப்படி வர்ற? நாம எப்ப நெருப்பு சுத்தி வர போறோம்னு கேக்கத்தா? செல்வி, எனக்கு இருக்கிற பணத்துக்கு எதையும் என்னால வாங்கிட முடியும். உன் மனசு தவிர நீ மனசாரி என்னை ஏத்துக்கணும் தான் வெயிட் பண்ற. அதுக்காக என்ன காலம் பூரா காக்க வச்சிடாத. என் பொறுமை வெறிய மாறிட கூடாதுன்னு பயப்படுற. அதுக்கு நீயே காரணமா இருக்காது. இதைத்தான் சொன்னேன். ஊருக்கு போய் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஒரே ஒரு வாரம் தான் வருவேன். வந்த உடனே நம்ம கல்யாணம் நடக்கணும்.
உங்களை கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க வரவே இல்லை. எதுக்காக வந்தேன்? தாய கட்டோ அம்மா.